எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள். தங்க நாணயங்களை வெல்லுங்கள். 1700 ரூபா சம்பளம் தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலங்களில் வந்து இந்த சம்பளங்கள் வந்து மக்களுக்கு முழுமையாக வந்து அடையிறதுக்கு தேவையான பொறிமுறைகளையும் சம்பந்தமாகவும் கலந்து கொள்ளப்பட்டிருக்குது. ஜனாதிபதியை பொறுத்தவரைக்கும் வந்து அவர் அதுக்கு வந்து முழு ஆதரவாக இருக்கிறார். தோட்ட தொழிலாளருக்கு இன்றைக்கி அவர் தான் வந்து லேபர் மினிஸ்டர், தொழில் அமைச்சர் அப்படின்ட்டு இருக்கும்போது அவரோட காலப்பகுதியில் கண்டிப்பாக அதை பெற்றுக் கொடுக்கணும் முழுமையாக இருக்கிறாரு. இனி கம்பெனிகளோட பேசி எப்போ அந்த சம்பளத்தை தரப்போகிறாங்க எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். எதிர்காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சம்பள பிரச்சனையில் தொடர்ந்து முழுமையாக அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வாக்குறுதி அளிச்சிருக்கிறதோ அதை முழுமையாக நின்று பெற்றுக் கொடுக்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்க இருக்கிறோம்.